இப்போ இருக்கிறது கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல. எப்படி எல்லாம் பார்கின் பண்ணி வாங்கணும்னா அது இந்த இடம் தான் சொல்லிருக்காங்க. 6000 சொல்லி என் மனசே உடைஞ்சிச்சு. அனைத்தும் வீணாகி விட்டது. அந்த இங்க சிறப்பு கிடைக்கல, நானே என் சிறப்பு எடுத்து என் தலையில அடிக்கிறேன். ஃபாலோ மீ. ஹலோ, வணக்கம், வெல்கம் டு சுனிதா எக்ஸ்பிரஸ். இப்போ பெங்களூர் வந்துட்டோம். பெங்களூர் சீரீஸ் போயிட்டுருக்கு. பெங்களூர் வந்த உடனே என் நண்பர்கள் என்ன சொன்னாங்க, தட் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ நான் இப்போ இருக்கிறது கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில். ரோட் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ இந்த வ்ளாக் ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பற்றி தான். என் தங்கச்சி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, என் நண்பர்களே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு எப்படியெல்லாம் பார்கின் பண்ணி வாங்கணும்னா அதை இந்த இடம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாலோ மீ, லெட்ஸ் கோ ஸ்ட்ரீட் ஷாப்பிங். நல்லா இருக்கு. கிட்ன 350 கலி ஓ இயரிங்கா. கலி இயரிங்கா ஏனே ஏ சாத் மே ஏ 700 कितना 700 दोनों मिला के 700 तमिल लेना 700 अब ये मेरे को नहीं चाहिए, सिर्फ इयररिंग चाहिए तो चलेगा. 350 ये कितने का है? ये 650. बहुत दाम लगा रहे हो यार. ये नाला लगे, ये एक्चुअली नाला लगे. ये कितने का? 450. என்ன ரேட் அதிகமாகிட்டே இருக்குது. 450, 600, 450. குவாலிட்டி இஸ் நைஸ். குவாலிட்டி இஸ் நைஸ் தும்மி போல்தியே. மூணு செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த ஆக்சிடைஸ்டு ஒரு இயரிங் இது வாங்கியிருக்கேன், நல்லா இருக்குது, சிமிக்கு சிமிக்கு. அதுக்கப்புறம் இது பேர்ல் அண்ட் சில்வரில் ஒன்று வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி எல்லோ இயரிங், எல்லோ ஒரு காஸ்ட்யூம் புதுசாக வந்திருக்கு, அதை கூட மேட்ச் பண்ணிடுறேன். ஸோ மூணு இயரிங் இந்த கடையிலேருந்து வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கரும், டிஸ்கவுண்ட் கரும். இஸ்மே 900 ₹50 டிஸ்கவுண்ட். ரேட் கம்மி பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்படி எல்லாம் பார்கின் பண்ணி வாங்கணும்னா அதை இந்த இடம் தான் சொல்லிருக்காங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. ஏ எனக்கு வேறு இப்போல்லாம் கஃப்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கஃப்தான் நீங்கள் பார்த்தேன், ரேட் கம்மி பண்ண மாட்டாங்க. எந்த கலர் நல்லா இருக்கு? இதுவா கஃப்தான் டன். ஸோ ரெண்டு ஷாப்பிங் முடிச்சிட்டோம். அங்கே இயரிங்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஆனால் ஒரு பொண்ணு ஒரு மனசில் இந்த இயரிங் கடையில் ஒத்துக்காது, அதனால ரெண்டாவது கடையில் திரும்பி இயரிங்ஸை பார்க்க போகிறேன். ஏக் திஜி டிவி ஷோக்கா? நான் ஏ மேல சேனலில் சுனிதா எக்ஸ்பிரஸ் போல்கர். உங்கள் ஒய்ஃப் லாங் போடுவாங்களா சின்ன போடுவாங்களா? மக்களே, நான் தனியாக ஷாப்பிங் பண்ண மாட்டேன். யார் என் கூட டீம் வந்திருக்காங்களோ அவங்களுக்கும் ஷாப்பிங் பண்ணுவேன். அவ்வளோ பெரிய நெஞ்சு எனக்கு. சரி, இது இது செகண்ட் செட் ஆஃப் இயரிங். கூகுள் பே கூட ஒர்க் ஆகல பாய்ப்போ. நான் அப்படியே எடுத்துட்டு திரும்பி வச்சேன். அடுத்தது சிறப்பு கடைக்கு போலாமா? அந்த இங்க சிறப்பு கடைக்கல, நானே என் சிறப்பு எடுத்து என் தலையில அடிக்கிறேன். ஏன்னா ரொம்ப தேடிட்டேன் நான். ஏ ஏ திக்காவுதும் ஏ திக்காவுனா वो कलर में दिखाओ मेरू रेड में. हाँ, कौन सा साइज है वो? हाँ छोटा है. तब लास्ट साइज है क्या? अगर ये केटा यूट्यूब का शूट पड़े ना आमा सोलिटे रे मून सब्सक्राइबर्स ऐड पड़े फैमिली कुछ इंक्रीज. நம்ம கட்சியில சிறப்பா வரமாட்டேன் வரமாட்டேன்னு மம்பு பண்ண ஒரு 5 பேரை வளர்க்கட்டாயமா செத்துமே எங்க அவனுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடை பேரை ப்ரொமோட் பண்ணுங்கப்பா. இவ்வளோ தேடி கண்டுபிடிச்சது இது மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பாருங்க பாருங்க பாருங்க,
இது மட்டும் தான் என் காலுக்கு நல்ல ஃபிட் ஐ என்ன குருகுருன்னு பார்க்கறேன் இது ஒரு ரேட் மட்டும் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம் இஸ்கா தாம் கிட்னா ஹை இஸ்கா இஸ்கா 375 படேகா 375 ஒரு வாரத்துல கிழிஞ்சிரும் 1 வீக் மே டூட் ஜாயேகா நம்ம குவாலிட்டி கா நீ ஃபைன் குவாலிட்டி கா அச்சி குவாலிட்டி கா ஹை அச்சி குவாலிட்டி கா யூஸ் கரेंगे तो नेक्स्ट टाइम आएंगे சென்னை மே ஹோ அசாம் மே ஹோ ஃபீட் டுன் கேங்க சென்னையில இருந்தா சரி அசாம்ல இருந்தா சரி இந்த கடை தேடி வரவேனா நான் நான் எடுப்பேன் பட் யூ ஹேவ் டு நீ என்ன என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு என் சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணு 100% புரிஞ்சதா இஸ்கு குஸ் ஏக் நீ மேரா பி अच्छा है ஃபாலோவர்ஸ் ஆர் பி ஓஹோ எனக்கு ஃபாலோ பண்ண சொல்ல இவன் சேனலுக்கு ஃபாலோ பண்ண சொல்ல சைஸ் காட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு அப்புறம் போடுறது சைஸ்க்கு எதுக்கு சைஸ் போட்டு பாருங்க நல்லா நல்லா இருந்துச்சா எந்த சைஸ் இருந்தாலும் போட்டுருங்க அப்படி ஐயோ ஐயோ பயங்கரம் இது இது ஏ பஸ் தேது வாஸ்தா தி லெவல் बहुत अच्छा बात करते हैं पसंद आया आसाम में आके इधर बात कर रहा तमिल शुक्रिया शुक्रिया இவங்க சொல்றாங்க அசாம்ல இருந்து இங்க வந்து சென்னையில தமிழ் பேசுறியா அவ்வளவு நல்லா பேசு அப்படி நல்லா பேசுற சார் अब चेन्नई से इधर कस्टमर भेजना है बैंगलोर में आनी पुट रहे के पास मीडियम का जितना फॉलोवर से इधर आना चाहिए लाइक लेने के लिए कितना लगा कितना बने थे कौन सा 375 बोल 375 मैडम இவ இவங்க चप्पल போட்டுட்டு ஸ்கிரீன்ல ஆக்ட் பண்ணுங்க நல்ல சேனல் கோ சப்ஸ்கிரைப் கர் லேனா இந்த சேனல் ஓ ஓடலாம் ஓட கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பாத்தீங்கன்னா ஓல்ட் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் நம்ம ஊர்ல எப்படி பாண்டி பாண்டி பஜார் பாரிஸ் சவுகார்பேட் அப்படி இருக்குன்னா அந்த மாதிரி தான் பட் இது ஒரு ஹைலைட் என்னன்னா இந்த ஸ்ட்ரெச் பெருசா இருக்கும் அண்ட் பிராண்டட் ஷாப்ஸ் கூட எல்லாம் சீப் ரோட் சைட் மாதிரி சீப் சீப் இயரிங்ஸ் சப்பல்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் ஸோ இந்த ஸ்ட்ரீட் நீங்கள் பிராண்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி திங்ஸ் சின்ன சின்ன விஷயங்களும் கேர்ள்ஸ்க்காக ஹேண்ட்பேக்ஸ் சப்பல் இயரிங் எல்லாம் இது பார்க்கலாம் நான் இப்போ ரொம்ப நேரமாக ஷாப் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ கூட ஷாப்பிங் முடியலன்னு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் கூட இங்கே வந்துட்டு இதை ட்ரை பண்ணணும் பெங்களூரில் இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட் சொல்லிட்டு பத்தே பத்தாது ஏன்னா அவ்வளோ டைம் தேவைப்படும் உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இந்த நான் கண்டினியூ பண்ணுறேன் நீங்கள் வரணும் ஆனால் பார்க்குறதுக்கு இது இந்த கமர்ஷியல் ஸ்ட்ரீட்லேயும் ஒன்லி பேக்ஸ் இயரிங்ஸ் அதை மட்டும் இல்லை இந்த மாதிரி கடைகளும் இருக்குது இது ஃபுல்லாக ஆன்டிக் வீட்டுக்காக பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் ஆன்டிக்னா ஆன்டிக் அப்படி இருக்குது ஸோ எஸ் யூ கேன் ஃபைன் ஆன்டிக் ஹோம் திங்ஸ் அண்ட் நார்மல் வீட்டுக்காக பொருட்கள் இங்கே கிடைக்கும் அதை சொல்ல வரேன் எல்லாமே வாங்கிட்டு ஹேண்ட்பேக்ஸ் மட்டும் தான் வாங்கல அதுதான் பார்க்குறோம் बड़ा बैग है क्या बड़ा टाइप का ये स्लिंग टाइप का भी है ना ये कितने का है ये 6000 एमआरपी कितना 6000 क्या बोल रहे हैं पा 6000 சொல்லி என் மனசே உடைஞ்சிச்சு அதனால இது கூட க்ளோஸ் பண்ணிக்கலாமா ஆஃப் பண்ணிக்கலாமா ஸோ இன்னைக்கு கமர்ஷியல் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் டன் பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்கேன் நிறையா வாங்கினேன் ஆனால் என் தங்கச்சி நிறைய விஷயம் சொல்ல அதுதான் வாங்க முடியல ஏன்னா கடை அவ்வளோ இருக்குது என்னால் கண்டுபிடிக்க முடியல அவன் அவன் ஒரு கடை சொல்லியிருந்தா ஸோ இட்ஸ் ஃபைன் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு சுனிதா எக்ஸ்பிரஸ்